மயிலாப்பூர்ல 63ங்கிறது ரொம்ப கோலாகலமான விழா. இது வந்து திருஞான சம்பந்த அகம்பூபாவை அந்த கதையில இருந்து வருது. இந்த 63 திருவிழாவில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லா செல்வமும் சிறப்பும் எப்பவுமே கிடைக்கும். அதனால கபாலீஸ்வர பேர் சொல்லி நடக்கிற இந்த திருவிழா வந்து ரொம்ப சிறப்பான திருவிழா.
மயிலாப்பூர்ல 63ங்கிறது ரொம்ப கோலாகலமான விழா. இது வந்து திருஞான சம்பந்த அகம்பூபாவை அந்த கதையில இருந்து வருது. ஆக்சுவலா திருஞான சம்பந்தர் வந்து மயிலாப்பூருக்கு வரும்போது அகம்பூபாவை வந்து உயிர் பிடித்த விழா. அதுவோட சேர்ந்து இந்த பங்குனி புத்தக தண்ணிக்கு 63ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். 63 இருந்தாலும் 10 நாள் நடக்கிற இந்த விழால ஒவ்வொரு நாளும் காலையிலையும் ஈவினிங்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாகனங்கள் ரிஷப வாகனம் பூத வாகனம் அதே மாதிரி உங்களுக்கு பத்து விதமான வாகனம் உண்டு. ஐந்து மேனிகள்னு சொல்லுவாங்க, பிள்ளையார் முருகன் தெய்வான் வழி தெய்வானையோட அதேமாதிரி சுவாமி அம்பாள் கபாலீஸ்வரர் கற்பா அம்பாள் அதுமாதிரி சண்டிகேஸ்வரர் இந்த ஐந்து மேனிகள் வந்து உற்சவம் வந்து ஒவ்வொரு நாளும் புறப்பாடு நடப்போம். தனித்தனியாக ஒவ்வொருத்தர் தனித்தனியாக ஒவ்வொரு வாகனத்திலையும் எழுந்தடுவாங்க. அதில் முக்கியமான நாள் வந்து ரெண்டு நாள், ஒன்று வந்து தேர் திருவிழா, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 63 அன்னைக்கு 63 நாயன்மார்களோட திருவிழா. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கபாலீஸ்வரர் வந்து 2:30 ஆரம்பித்து எப்போதும் மத்தியானம் தான் இருக்கும், 2:30 ஆரம்பித்து பெருசியாக கோவிலை சுற்றி கோவில் குளத்தை சுற்றி பிரகாரம் சுற்றி வர்ற மாதிரி கோவில நாலு வீதியிலும் மாடவாதிகளும் வந்து சுற்றி வருவாங்க. அது 63 நாயன்மார்கள் சாமியை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு கோலாகலமான விழா இது. இந்த விழா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உலக பிரசித்தி பெற்றது, லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஈவினிங் 2:30 கிளம்புற இந்த விழாவானது நைட்டு 10:30 வரைக்கும் வரும். விடிய விடிய அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சாமி புறப்பாடு இருக்கு. ஸோ இன்னைக்கு விடிய விடிய பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சாமி புறப்பாடு கபாலீஸ்வரர் கோவில் இருக்கு. ஸோ இதுபடி பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும், எல்லாரும் ரொம்ப பிரசித்தப்பட்டது. இல்லை என்னோட வேண்டுகோள்னா எல்லாரும் வந்து கபாலீஸ்வரரோட கற்பாகம்போலோட அருளை பெற்று விநாயகர் சுப்பிரமணியரோட தண்டிகேஸ்வரோட அருளையும் பெற்று 63 நாயன்மார்கள் விழாவை பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வராதவங்க யூடியூப்லேயோ டிவிலேயோ போடுவாங்க, இல்லைன்னா கபாலீஸ்வரர் தமிழ்நாடு அறநிலையத்துறை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதோட சைட்டில் லைவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அது மூலியமாகவும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பலவிதமான ஏற்பாடுகளை பிரமாதமாக பண்ணி வச்சுருக்காங்க. போலீஸ் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோல் பூத்து எல்லாமே இப்படி தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப பாராட்டணும். அங்கங்கே போலீஸ் காவல்துறையோட சேவையும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ மக்கள் எல்லாரும் கபாலீஸ்வரோட அருளை பெற்று இன்புருவமாக. மயிலாப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா 63 திருவிழா உலக பிரசித்தி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் எம்பெருமான் ஈசன்றாங்க. அந்த ஆண்டவன் என்ன சொல்கிறாருன்னா இறைவனாகிய நானே எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலயத்தில் என்ன தேடாதீங்க, அடியாரோட உள்ளத்தில் நான் குடியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ எங்கே இருக்கிறான் இறைவனா, அடியாரோட உள்ளத்தில் இருக்கான். இந்த 63 யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவனுக்கு திருத்தொண்டு செஞ்ச சிறப்பான அடியார்களில் 63 பேரை சுவாமியே விரண்மிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடியார் மூலயமா திருத்தொண்டு தொகை அப்படின்ற ஒரு நூல் மூலயமா சுந்தரபெருமனெல்லாம் பாடப்பட்ட அந்த பாட்டு, அந்த பாட்டு மூலயமா 63 நாயன்மார்கள் ஆகிய இவங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த 63 நாயன்மார்களை நம்ம வழிபடுறது காரணமாகவே இறைவனை அடையலாம். அந்த 63 நாயன்மார்கள் என்ன செஞ்சாங்களோ அவங்க செஞ்ச அந்த வழி இல்லறமில்லாத நல்லறமில்லன்னு அவங்க இல்லறத்தில் இருந்துக்கிட்டே சுவாமி எப்படி அடையிறது, அதே மாதிரி எந்த ஜாதி வித மத பேதமே கிடையாது இறைவனுக்கு அப்படின்றதுக்கு இந்த 63 நாயன்மார்கள் எல்லா சாதி சமயம் சொல்லக்கூடிய இப்போ இருக்கிறதாலும் அப்போ இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே சுவாமி வந்து அடியார் வந்து தேர்ந்தெடுக்காரு. அந்த அடியார்களை போற்றும் விதமாக நடக்கக்கூடிய பெருவிழா இந்த 63 திருவிழாவில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லா செல்வமும் சிறப்பும் எப்பவுமே கிடைக்கும். அதனால் கபாலீஸ்வரர் பேர் சொல்லி நடக்கிற இந்த திருவிழா வந்து ரொம்ப சிறப்பான திருவிழா. தவறாமல் இந்த திருவிழாவில் வந்து பிறந்த எல்லாருமே ஒரு முறையாவது இந்த திருவிழாவில் கலந்துக்கணும். Yeah.
I'm sorry.